சிவாஜி மகாராஜா சத்ரபதி சிவாஜி மராத்தி வீரர் அவர் முகலாயர்களுக்கே ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் அவுரங்கசீப் பற்றி நீங்கள் தான் சரித்திர புத்தகத்திலே நிறைய படித்திருப்பீர்கள் அவுரங்கசீப் காலத்தில் வாழ்ந்த ஒரு மராத்திய வீரர் தான் மராத்திய மாவீரர்தான் சத்ரபதி சிவாஜி அவர் அவர் அவரது குரு சமர்த்த குரு ராமதாஸ் அவரை பார்க்க போகும்போது நீ துக்காராமை பார்த்திருக்கிறாயோ இல்லையே நான் பார்த்ததில்லையே என்கிறார் சிவாஜி நீ போ தேகு என்கிற கிராமத்திலே அருமையான ஒரு பக்தர் இருக்கிறார் பாண்டுரங்க பக்தர் அவரை போய் நீ தரிசிக்க வேண்டாமா என்று இதோ உடனே கிளம்புகிறேன் என்று குதிரையில் கிளம்பிவிட்டார் சிவாஜி அந்த காலத்திலே எங்கே போனாலும் குதிரை மீது தானே போக வேண்டும் காட்டு வழி பாதைகளை எல்லாம் கடந்து வெகு நேரம் கழிந்து மாலை நேரத்திலே தேகு கிராமத்துக்கு வந்து சேர்ந்தார் சிவாஜி அங்கு ஒரு பழைய குடிசை அந்த ஆசிரமத்தில் தான் பரம ஏழையாக துக்காராம் வாழ்ந்து வந்தார் அவருக்கு உலக வாழ்க்கையிலே எந்த விதமான நாம் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டு இந்த பொருள்களின் மேலே ஒரு ஆர்வமோ விருப்பமோ இல்லாமல் ஒரு துறவி போல் வாழ்ந்து வந்தவர் எல்லாருக்கும் உதவி செய்பவர் அவர் பாண்டூரங்கம் இருபத்தி நாலு மணி நேரமும் பாண்டுரங்கனையே நினைத்து கொண்டிருப்பவர் அவரது ஆசிரமத்திலே அன்று அந்த நேரத்திலே பஜனை நடந்து கொண்டிருந்தது விட்டல பஜனை அபங்கங்கள் நிறைய எழுதுவார் துக்காராம் அவருடைய அபங்கங்களை எல்லாரும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே சிவாஜி வந்தோடனே நீ உட்காரு என்று சொல்கிறார் சிவாஜி உட்கார்ந்து அந்த அபங்கங்களிலே தானும் பாடி தனது மனதை பறிகொடுத்து ஆனந்தமயமான நிலையில் இருக்கும்போது ஒரு ஒற்றன் வருகிறான் சிவாஜியின் ஒரு ஒற்றன் மெதுவாக கும்பலை கடந்து சிவாஜியின் அருகிலே வந்து அவர் காதிலே மஹார் மகாராஜ் ஒரு முக்கியமான விஷயம் என்னப்பா என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு நீங்கள் இங்கு இருப்பதை முகலாய சுல்தான் தெரிந்து கொண்டு விட்டான் இந்த இடத்திலே உங்களை பிடித்தால் உடனே உங்களை இங்கு கொலை செய்து விடுவான் உன்னங்களை கொன்று விடுவான் அல்லது பிடித்து கொண்டு போய்விடுவான் அவுரங்கசீப் நாள் முழுக்க சுல்தான் டெல்லி சுல்தான் எங்கு பார்த்தாலும் உங்களை ஆளை வைத்து தேடிக்கொண்டிருக்கிறான் நீங்கள் இந்த இடத்திலே வருவது எப்படியோ தெரிந்திருக்கிறது ஒரு இரண்டாயிரம் படை வீரர்களுடன் அந்த லோக்கல் அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சுல்தான் பீஜப்பூர் சுல்தான் போல இருக்கப்ப ஒருவன் வந்து விட்டான் வந்து உங்களை தேடிக்கொண்டு வந்திருக்கிறான் ஊரின் எல்லையில் வந்து விட்டார்கள் நீங்கள் இங்கிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றார் இந்த இடத்திலே இந்த ஆசிரமத்திலே அமைதியாக எல்லாரும் பஜனை பூஜை பண்ணி கொண்டிருக்கும் நேரத்திலே என்னால் இங்கு ஒரு துன்பம் விளைவிக்கக்கூடாது இங்கு யாருக்கும் எந்த விதமான ஒரு ஆபத்தும் வரக்கூடாது என்பதற்காக சிவாஜி எழுந்து நேராக துக்காராம் மகாராஜ் என்னால் முழுவதும் இங்கே உட்கார்ந்து இந்த பஜனையிலே ஈடுபட முடியவில்லை ஒரு ஆபத்தான கட்டம் வந்திருக்கிறது என்னை தேடி முகலாய வீரர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஊரின் எல்லைக்கு வந்து விட்டார்களாம் நான் மிகவாக எழுந்து போய் விடுகிறேன் பாதி பஜனையில் எழுந்து போகக்கூடாதப்பா பாண்டூரங்கன் பார்த்துக்கொள்வான் உனக்கு ஒன்றும் நேராது எப்பொழுது நீ இங்கே வந்து விட்டாயோ உனக்கு என்ன ஆபத்து உனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அதை அதை நீக்க வேண்டியது அவனது கடமையாகிவிட்டதே நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுகிறாய் நீ பேசாமல் உட்கார் உட்கார்ந்து கொண்டு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கும் அரை மணி நேரம் இருக்கும் ஆ மணி நேரத்திலே இந்த அபங்கம் முடிந்துவிடும் பிறகு ஆரத்தை காண்பித்து எல்லாருக்கும் பிரசாதம் சாப்பிட்டு விட்டது நீ போகலாமே என்று சொல்லிவிட்டார் சிவாஜி யோசித்தார் சரி எனது முடிவு இப்படி ஆக வேண்டும் என்றால் நான் வெளியிலேயே சண்டை போட்டு அந்த சுல்தானிடம் சாவதை விட விட்டலனின் ஆக்கிரமத்திலே இங்கேயே துக்காராமனுடைய சன் சந்நிதியிலேயே என் உயிர் போகட்டும் நான் தயார் என்று முடிவெடுத்துவிட்டு பேசாமல் அமர்ந்து விட்டோம் இதற்கிடையிலே சுத்தானின் ஆட்கள் குதிரை வீரர்கள் ரெண்டாயிரம் குதிரை வீரர்கள் வாழ்வுடன் அந்த ஊர அந்த ஊருக்குள்ளே நுழையும் போது எதிரே பார்த்தார்கள் சிவாஜி நிற்கிறார் அவருடன் இருபது இருபத்தைந்து குதிரை வீரர்கள் வாளுடன் எதிரே நிற்கிறார்கள் ஆஹா நாம் போனவன் எதிரே கிடைத்து விட்டான் என்று சிவாஜியுடன் மரண யுத்தம் நடக்கிறது அங்கே சுல்தானின் ஆட்கள் இரண்டாயிரம் பேர் ஆனால் சிவாஜியின் ஆட்கள் இருபது குதிரை வீரர்கள் அத்தனை பேரையும் எப்படியெல்லாம் துன்புறுத்த முடியுமோ அப்படி துன்புறுத்தி அவர்களிடம் அகப்படாமல் சிவாஜி அங்கிருந்து தப்பித்துக் கொண்டு ஓடுகிறார் அவரது குதிரையை பின்பற்றிக் கொண்டு இரண்டாயிரம் வீரர்களில் தப்பி எஞ்சியிருந்த ஒரு ஆயிரம் குதிரை வீரர்கள் தொடர்ந்து போகிறார்கள் சிவாஜிக்கு மலை எலி என்ற பெயர் மராத்தியில் மகாராஷ்டிரத்திலே எண்ணற்ற மலை குன்றுகளுக்கு இடையிலே எங்கெங்கெல்லாம் கணவாய்கள் இருக்கிறது எங்கெல்லாம் மலைகளுக்கு இடையிலே இடைவெளிகள் இருக்கிறது என்பது சிவாஜிக்கு அத்துபடி எனவே அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் துரத்தி சென்று அவர்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை சிவாஜி காணாமல் போய்விட்டார் இதை எப்படி போய் சுல்தானிடம் சொல்வது என்று எஞ்சிய குதிரை வீரர்கள் இருட்டாகிவிட்டதால் திரும்பி சுல்தானிடம் போய் எங்கே சிவாஜி பிடித்து விட்டீர்களா என்று கேட்கிறான் சுல்தான் இல்லை அவர் தப்பித்து விட்டார் என்னடா இது இரண்டாயிரம் குதிரை வீரர்கள் ஒரு இருபது குதிரை வீரர்களோடு சேர்ந்து கண்ணுக்கு எதிர்க்கே இருக்கிறவனை கோட்டை விட்டுவிட்டு வந்து விட்டீர்களே நீங்களெல்லாம் வீரர்களா உங்களுக்கெல்லாம் வெட்கமா இல்லையா என்று திட்டிக் கொண்டிருந்தார் பிறகு சுல்தான் திரும்பி போய்விட்டான் அடுத்தபடியாக எந்த நேரத்தில் எப்போது சிவாஜியை பிடிக்கலாம் என்பதில்தான் அவன் எண்ணம் இருந்தது இதற்கிடையிலே அந்த ஒற்றன் ஓடி வந்தான் ஓடி வந்த மறுபடியும் சிவாஜியின் காதரிகிலே ஆசிரமத்திலே சொல்லுகிறான் மகாராஜா என்ன ஆச்சரியம் இது கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் நீங்கள் அந்த சுல்தானிடம் அப்படி வீரமாக சண்டை போட்டீர்கள் எல்லாரும் ஓடினார்கள் எல்லாரையும் விரட்டிவிட்டு அவர்கள் எங்கெல்லாம் தேடி கிடைக்காமல் திருப்படி இங்கேயே வந்து உட்கார்ந்து கொண்டு ஆனந்தமாக நீங்கள் பஜனை செய்கிறீர்களே இது எவ்வாறு உங்களால் முடிந்தது என்று கேட்கிறான் சிவாஜிக்கு ஒன்றுமே புரியவில்லை நான் எழுந்திருந்து போகவே இல்லையே இந்த இடத்தை விட்டு ஏன் இவன் இப்படி சொல்கிறான் என்றபோதுதான் அவருக்கு தெரியுது சிவாஜி மாதிரி அங்கு வந்து சண்டை போட்டது பாண்டூரங்கன் அங்கிருந்த அத்தனை வீரர்களையும் ஏமாற்றிவிட்டு அவர்களுக்கு வழி இடத்திலே காட்டிவிட்டு அந்த இலையை விட்டு அவர்கள் போகும்படியாக செய்து ஆசிரமத்திலும் யாருக்கும் துன்பம் நேராமல் பார்த்து கொண்டவன் விட்டலன் என்பது அவருக்கு தெரிகிறது கண்களில் தாரை தாரையாக நன்றி கண்டீர் அவர் நேராக துக்காராம் மகாராஜின் காலில் விழுந்து மகாராஜ் உங்கள் அன்பினால் உங்கள் அருளால் பாண்டரங்கவனின் கருணையால் நான் உயிர் பிழைத்தேன் என்று சந்தோஷமாக சொல்கிறார் இதுதான் குதிரை வீரன் என்கிற முதல் கதை